ஏய் ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதையில நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவர்ல எவ்வளவு படங்கள் இருக்கு, அதுல ஒரு படத்தை கூட இந்த கதை அந்த கதையோட சாயல்லயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. ஏன் சினிமா லவர்ஸாலேயே வந்து இந்த படத்தை கூட வேற ஒரு படத்தை கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரியான ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்லயும் ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் படம் எல்லாம் போட்டிருக்கோம், ஆனா இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் படத்தை நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். ஜெராக்ஸ் மிஷின்ல க்ளூ, இந்த ஒரு லைனே போதும் நம்ம இந்த படத்தை பார்க்கறதுக்காக. இந்த படத்துடைய ஹீரோயின் ரொம்பவே ஏழ்மையான வீட்டில் பிறந்த ஒரு பொண்ணு, பணக்காரங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ல படிக்கிறா. அதுக்கு காரணம் இவ ரொம்பவும் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுனால இவளுக்கு கிடைச்சிட்டு இருந்த ஸ்காலர்ஷிப். பட் திடீர்னு ஒரு நாள் தெரியாதனமா ஒரு பார்ட்டிக்கு போறா, அங்க இவளுக்கு யாரோ ட்ரக் கொடுத்து இவளுடைய போட்டோஸை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு சம்பவத்தினால இந்த பொண்ணுடைய வாழ்க்கையே மாறி போயிடுது. ரொம்பவும் அசிங்கத்துக்கு உள்ளாகி ஸ்காலர்ஷிப் போய் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகிற இந்த படத்துடைய ஹீரோயின், இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த போட்டோ அப்லோட் பண்ண நபரை தானே இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்களை அள்ளி தெளிச்ச ஒரு படம் தான் போட்டோ காப்பியர். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பமே இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நாடகத்தோட தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. நாடகம்னா சாதாரண நாடகம் கிடையாது, இந்த ஆர்டிஸ்டிக்கான நாடகம் சொல்லுவாங்க இல்லையா, வசனங்கள்லாம் இருக்காது, கிட்டத்தட்ட மாடர்ன் ஆர்ட் மாதிரி அவங்க சொல்ல வர விஷயத்தை ஆக்டிங் மூலமா சொல்ல வருவாங்க. அப்படி ஒரு டீம் தான் இந்த டீம். கூடவே இந்த நாடகம் நடக்கும்போது பேக் ஸ்டேஜ்ல பண்ணக்கூடிய வொர்க் எல்லாம் கூட நமக்கு காட்டுறாங்க. இப்படி இந்த ஆர்டிஸ்டிக்கான நாடகத்தை ஒரு வழியா அந்த பசங்க முடிக்க எல்லா பசங்களும் ஒன்னு சேர்ந்துகிட்டு கொண்டாடுறாங்க. ஏன்னா பல மாசங்களா கஷ்டப்பட்டு ரிஹர்சல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருப்பாங்க, அதுவும் பக்காவா பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனாலேயே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த நாடக குழு பேர் வந்து பாத்தீங்கன்னா மாட்டாஹரி. இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி, சோ ஃபேமிலியா இங்க இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய ஹீரோயினா சூர்யானிய காட்டுறாங்க. ஷார்ட்டா இவங்கள சுர்ன்னு கூப்பிடுறாங்க. இவங்க மட்டும் இந்த டீம்ல பொருந்தி பொருந்தாம இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க இந்த டீம்ல ஆக்டரோ இல்ல மியூசிக்கோ இல்ல ப்ரொடக்ஷன் டீம் சேர்ந்தவங்களோ கிடையாது. ஜஸ்ட் இந்த மாட்டஹரின்ற டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் டிசைனர், அவ்வளவுதான். அதனாலே உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற இந்த டீம் வேற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அந்த டீம்ல அப்படி நினைக்க மாட்டாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் தாரிக்னு ஒருத்தர் இருப்பான், அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டு கிளம்பணும் டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இங்க பாருங்க காய்ஸ், இவ வீட்டு கிளம்புறாங்க ஃபேமிலி தேடுவாங்களாம் அப்படின்னா நம்மளாம் யாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கறான். மீதி இருக்க எல்லாருமே வந்து போகாத சுரன் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அம்மா கேள் பண்ணோம், அதனால நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்துல இருந்து கிளம்ப இங்க நம்ம ஹீரோனுடைய வாழ்க்கையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாட்டாரின்னு சொல்லக்கூடிய அந்த நாடக குழுல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே வந்து பணக்கார வீட்டு பசங்க. ஆனா நம்ம சூர்யானி அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி, ரொம்ப ஏழையான ஃபேமிலி. நம்ம ஒரு இட்லி கடை மாதிரி அவங்க அம்மா ஒரு இட்லி கடை வச்சிருக்காங்க. தினம் தினம் பிழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி. இப்படி இருக்கும்போது இவ எப்படி அந்த பணக்கார பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ல படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே ஸ்காலர்ஷிப் தான். பொதுவா இந்த மாதிரி ஏழை பசங்க வந்து அந்த ஸ்காலர்ஷிப்காக நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடைக்கலனா அதனால கிடைக்கக்கூடிய பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். பட் சூர்யானி அப்படி கிடையாது, கரெக்டா இருப்பா. இது நாள் வரைக்கும் அவ ஒட்டுமொத்த படிப்பையுமே வந்து நல்லா படிச்சு ஸ்காலர்ஷிப்ல மட்டுமே ஓட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவளை நினைச்சு அவங்க அம்மா ரொம்பவும் பெருமைப்படுவாங்க. ஆனா அவங்க அப்பா அப்படி கிடையாது, பொம்பளை பிள்ளைங்களாம் படிக்க கூடாது, வீட்டுல இருந்து வீட்டு வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர். பட் இருந்தாலும் சூர்யானி எப்படியோ பேசி நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கா. ஆனா இந்த நாடக கும்பல் கூட சேர்ந்துகிட்டு சுத்துறது வந்து அவருக்கு பிடிக்காது. நீ படிக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீ எதுக்கு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்பாரு. பட் அம்மா அப்பா டக்குன்னு குருக்களை வந்து காப்பாத்திடுவாங்க. ஏ அடுத்த ஸ்காலர்ஷிப் இன்டர்வியூ எப்போ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நாள் நினைக்குமா அப்படின்ற மாதிரி இப்ப சூர்யானி சொல்லிட, இப்ப கட் பண்ண அடுத்த நாள் சூர்யானியோடைய ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஒட்டுமொத்த கேம்பஸுமே நம்ம மாட்டாஹரின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வரவேற்கிறாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க, பயங்கரமான வரவேற்பா இருக்கு. அந்த கும்பலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலுடைய டீனே வந்து நம்ம ஸ்கூலுக்கே இவங்க வந்து பெருமை வாங்கி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல நடக்கக்கூடிய அடுத்த காம்படிஷனுக்கும் இவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அடுத்த மாசம் இவங்க கிளம்ப போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயங்கரமா பாராட்டிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுல ஒருத்தி அங்கா, இவ தான் இந்த ஒட்டுமொத்த டீமுடைய டைரக்டர். அதுக்கப்புறமா ராமா, இவன் தான் ஸ்கிரீன் பிளே ரைட்டர். இவங்க ரெண்டு பேர் தலைமையில தான் இந்த டீமே வின் பண்ணிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேடையில ஏத்துறாங்க. இதுல ராமாவும் சரி இந்த அங்காவும் சரி ரெண்டு பேரும் வந்து கசின்ஸ் மாதிரி தான், பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. எல்லாருமே சேர்ந்து இப்ப இவங்களை பாராட்டிட்டு இருக்கும் போது அப்ப டக்குன்னு அந்த தாரிக் என்ற ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவன் டக்குனு மேடையில் ஏறி இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ற விதமா நாளைக்கு ராமாவுடைய வீட்டுல ஒரு மிகப்பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அவன் சார்பில் உங்க எல்லாருமே நான் இன்வைட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கத்திட அவ்வளவுதான் பசங்க எல்லாம் பார்ட்டின்னு குதூகலமாயிடறாங்க. அந்த டீமே சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் சூர்யானி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னதான் இந்த பசங்க அவங்க கூட சேர்த்து வச்சுக்கிட்டாலும் அந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை தானே இவங்க ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல பொருந்தாத மாதிரி அப்ப போய் இவங்க கழண்டு வந்துருவாங்க. அப்படி கழண்டு நேரம் எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா அதே கேம்பஸ்ல ஒரு ஸ்டேஷனரி கடை இருக்கும், அங்கதான் வந்து இவங்க வழக்கமா உட்காந்துருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த கடையை நடத்துறதே இவங்களுடைய ஃப்ரெண்டான அமின்ற ஒரு பையன் தான். அவனும் இதே ஸ்கூல்ல ஒரு சாதாரண டிகிரி படிக்கிறவன் தான். பட் இந்த மாதிரி ஒரு கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். பெரும்பாலும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஜெராக்ஸ் எல்லாம் இங்கதான் எடுப்பாங்க. நம்ம சூர்யானியும் அமீனும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். சோ இப்படி இவங்க வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்ப அந்த கடைக்கு ராமா வரான். என்ன பிரதர், அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு
மாதிரி சொல்லும் போது இந்த செட் இன்ஸ்டால் பண்ணோம்ல அதுக்கு அடுத்த போட்டோஸ்லாம் பிரிண்ட் எடுக்கலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரெடி பண்ண இந்த நாடக குழுவோட வெப்சைட் இருக்கு இல்லையா அதை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்கும் போது ஒர்க் சூப்பரா இருக்குப்பா நம்ம கம்பெனிக்கும் இப்படி ஒரு டிசைனர் தேவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு சோ எங்க அப்பாவுக்கும் வெப்சைட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம சூர்யானிக்கு செம்மையா சந்தோஷம் ஆயிடுது என்ன ப்ரோ உண்மையா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நைட்டு பார்ட்டிக்கு வரல அப்பா அப்பாவை இன்ட்ரோ கொடுக்குறேன் நீங்க அதுக்கப்புறமா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வரல பார்ட்டிக்கு நீ யார வேணாலும் கூட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ராமா கிளம்பிட இவளுக்கு யார கூட்டு போகுதுன்னு தெரியாம டே அமீனே நைட்டு பார்ட்டிக்கு வரியா என் கூட அப்படின்ற மாதிரி கேட்க ஐய அதெல்லாம் என்னால முடியாதுப்பா நிறைய வேலை இருக்குது நிறைய ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல டே சீக்கிரமா வந்துடலான்னு போது சரி ஓகே எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்ப அதே பூத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா அவ சூர்யானியை பார்த்து நாளைக்கு உனக்கு ஸ்காலர்ஷிப் இன்டர்வியூ இருக்குல்ல ஒழுங்கா அதை பாரு எதுக்கு தேவையில்லாம இவனு கூட சுத்தின்னு இருக்க உனக்கு பொருந்தாத இடத்துல நீ ஏன் பொருந்திக்கணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு கிளம்பிட யாரா இவ இப்படி வன்மத்தை கக்கிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் பக்காவா ரெடி ஆகி நம்ம ஹீரோயின் வந்து பார்ட்டிக்கு கிளம்புறாங்க ஆனா வீட்டுல இன்டர்வியூன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ரெண்டுமே உண்மைதான் ஆக்சுவலி அப்ப அவங்க அப்பா ட்ரெஸ் பார்த்துட்டு கேக்குறாரு இன்டர்வியூ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போற கொசு வல மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்க இல்லப்பா ஒரு பார்ட்டி அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ அது ஒரு ட்ரெஸ் கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல உள்ள ஏதாவது போட்டுக்கிட்டு அப்புறமா இதை மேல போட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லிட நம்ம ஹீரோனும் முறைப்பா வேற வழி இல்லாம வந்து ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு மேல இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அடுத்த சீனே அமீன் கூட கிளம்பி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க சம பணக்கார வீடு ஆல்ரெடி பசங்க எல்லாருமே பணக்கார பசங்க தான் எல்லாருமே ரிச்சா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுல பொருந்தாம நம்ம ஹீரோனும் போயிட்டு நிக்கிறாங்க கூடவே வேற இவனை வேற கூட்டு போயிருக்காங்களா அப்ப அந்த இடத்துல அந்த அங்கான்ற பொண்ணு அந்த டிரெக்டர் இருக்காங்க அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல மைக்ல இந்த டீமையே பாராட்டுறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆக்டர்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு கடைசியா நம்ம ஹீரோனையும் விட்டு கொடுக்காம இவன் மட்டும் இல்லைன்னா நமக்கு ஒரு அழகான வெப்சைட்டே கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டுறாங்க அதுக்கப்புறமா ஒரு குட் நியூஸும் சொல்றாங்க இவங்க போறாங்களே அடுத்த மாசம் ஜப்பானுக்கு ட்ரிப் அதுக்காக கூடிய ஒட்டுமொத்த டிராவல் எக்ஸ்பென்ஸையும் இந்த ராமாவுடைய பேரண்ட்ஸ் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வேற சொல்ல அவ்வளவுதான் பசங்களாம் பயங்கரமா சந்தோஷம் மாறுறாங்க பாட்டி கலகட்ட ஆரம்பிக்குது இதுக்கடையில நம்ம ராமா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோனுக்கு இன்ட்ரோ கொடுக்குறான் அவர் வந்து இன்ட்ரோ ஆயிட்டு பாட்டியை முதல்ல என்ஜாய் பண்ணுங்க இதை பத்தலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பாட்டியில பசங்க குதிக்க ஆரம்பிச்சிட பாட்டினா கண்டிப்பா சரக்கு இருக்கும் இல்லையா நம்ம சூர்யானியுடைய அப்பா அனுப்பும் போதே வந்து பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணு சரக்குலாம் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சிருப்பாரு சோ அதனாலே நம்ம சூர்யானி ரொம்ப கான்சியஸா இருந்தாலும் நம்ம டைரக்டர் ஆங்கா இருக்கா இல்லையா அவ வந்துட்டு ஏ அட்லீஸ்ட் ஒயின் ஆச்சு குடி அப்படின்ற மாதிரி கையில குத்துறா சரி ஒயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வாங்கி குடிச்சிட்டே இருக்கும் போது அப்ப எங்க இருந்து வந்தான்னு தெரியல இந்த தாரிக்கு இப்படி கையில ஒரு பொம்மையோட வந்து ஒரு கேம் ஒன்னு சொல்றான் இந்த மெடுசா தலைய சுத்தி இது யாரு பாக்குதோ அவங்க ஒரு ஷாட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சுத்துறான் நம்ம அமீன் வந்துறான் அவன் வேற வழி இல்லாம அந்த ஷாட்டை வாங்கி அடிச்சிடறான் பட் செகண்ட் நம்ம ஹீரோனை பார்த்தா அந்த பொம்மையை நிறுத்திட எல்லாருமே சேர்ந்து அவளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குடி குடி குடின்னு சொல்லிட்டு அப்ப வேற வழியே இல்லாம கூடவே வந்து இந்த டீம் கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகணும்ல அதனாலே மூக்க பூச்சிக்கின்னு டக்குன்னு ஒரு கல்ப் வச்சிட அவ்வளவுதான் போதை ஏற ஆரம்பிச்சிட்டு அமீன் வந்து கேக்குறான் ஏய் வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஏய் இன்னொரு அரை மணி நேரம் இன்ட்டு போலாமே அப்படின்ற மாதிரி இவ சொல்றா ஏ நீ எட்டு மணின்னு சொன்னதால தான் நான் உன் கூட வந்தேன் இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவன் எவ்வளவு சொல்றான் பட் அவனையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த அம்மா பாட்டினு இப்ப பாட்டில மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட அடிச்சு நவுத்த ஆரம்பிச்சிடா சரக்க கண்ட்ரோல் இல்லாம சரக்கு போகுது இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நல்லா ஜொல்லெல்லாம் ஊத்திக்கிட்டு தலைவலியோட பெட்ல இருந்து நம்ம சூர்யானி எழுச்சி பாக்குறா நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா ஞாபகம் இல்ல ஆனா அவன் மைண்ட்ல ஒரு விஷயம் வந்த உடனே உயிரே போன மாதிரி எழுச்சி ஓட ஆரம்பிக்கிறா என்னன்னு பார்த்தா இவளுக்கு ரொம்பவே முக்கியமான அந்த ஸ்காலர்ஷிப் இன்டர்வியூ அதை மிஸ் பண்ணிருக்கா இவ எழுச்சி ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு மூஞ்சி கூட கழுவாம ஓட ஆரம்பிக்கிறா அப்ப குறுக்கல அவங்க அப்பா பூந்து கண்ணா பின்னா திட்ட ஆரம்பிக்கிறாரு ஆனா அது எதுவுமே காதல வாங்கிக்காம அப்பா அப்பா சாரிப்பா நான் வந்துடுறேன்ப்பா அதுக்கப்புறம் நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் ஓடியே ஸ்கூல் வந்து சேர்றா தலை கூட வரல எப்படியோ ஒரு வழி அடிச்சு பிடிச்சி இன்டர்வியூக்கு வந்துட்டா பட் ஆல்ரெடி லேட் தான் இதுல வேற பார்ட்டி ட்ரெஸ்ஸோடவே இப்ப உள்ள வர சர மாதிரியா கேள்வி கேட்கறாங்க அசிங்கப்படுத்துறாங்க என்ன ட்ரெஸ்ல இன்டர்வியூக்கு வந்திருக்க குளிச்சியா முதல்ல நீ போதையில எப்படி வந்திருக்க அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க நம்ம ஹீரோன் வந்து எவ்வளவு கெஞ்சுறாங்க சாரி சார் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார் தயவு செஞ்சு கேளுங்க சார் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் வாய மூடு உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க வேணாம் நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படால்னு சொல்லிடுறாங்க இது கேட்டு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது பட் இருந்தாலும் சார் என்ன சார் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன் இதனால ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டீங்களா நான் எவ்வளவு ப்ரோக்ரஸிவா படிச்சிருக்கேன் மார்க் எடுத்திருக்கேன் நல்ல ஸ்டூடெண்ட் சார் நானு சொல்லிட்டு இவ சொல்லிட்டே இருக்கும்போது நல்ல படிப்பு இருந்து என்ன பிரயோஜனம் உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சரியில்லையே நிறைய பப்புக்கு போவியா குடிப்பியா ஸ்காலர்ஷிப் காசை வாங்கி குடிக்கிறது தானே யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கலக்கிறாங்க சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது தான் அப்ப இவளுடைய சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணி காட்டுறாங்க நேற்று நைட் இவ குடிச்சிட்டு எடுத்த செல்ஃபியை அவ சோசியல் மீடியால போட்டு வச்சிருக்கா அவ்வளவுதான் இதை காரணமா காட்டி இந்த மாதிரிலாம் ஒரு கேடு கட்ட போனுங்களா நாங்க ஸ்காலர்ஷிப் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப் ரிஜெக்ட் பண்ணி வெளியில அனுப்பிச்சிடறாங்க அழுதுகிட்டே நேரம் அமீனோட கடைக்கு வரா உன்னை நம்பி தானே வந்த என்ன விட்டுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கோபப்பட்டு கேட்க அதுக்கு அவன் கடுப்பாவான் எது எட்டு மணிக்குன்னு சொல்லிட்டு என்ன கூட்டு போயிட்டு வா வான் எவ்வளவு கெஞ்சின வந்தியா நீ என்ன தானே கலாச்சி அனுப்புன இப்ப வந்து என்ன கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆக நம்மளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் எதுவுமே ஞாபகத்துக்கு வரமாட்டது இதுல கிளாஸ்ல போய் உட்காந்தா கிளாஸ்ல இவ பேரே இல்ல கேட்டா மேனேஜ்மெண்ட்ல இருந்து இவ பேர் எடுக்க சொல்லிட்டாங்களா ஸ்காலர்ஷிப் இல்ல அப்புறம் எப்படி பேர் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேள்வி கேட்க என்ன பண்றதுன்னே இவளுக்கு தெரியல யார்கிட்ட கேக்குதுன்னே தெரியல சோ மனசு உடஞ்சு போய் வீட்டுக்கு போனா அங்க அம்மா சோகமா உட்காந்துருக்காங்க
கேட்டா இந்த ஸ்காலர்ஷிப் ரிஜெக்ட் ஆன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்பத்துல இருந்தமா குடிக்க ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப உள்ள இருந்த வராரு அப்பா கோமா அவருடைய துணிமணி எல்லாம் ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்து வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றாரு. இவ எக்ஸ்பிளைன் பண்றது கூட அவர் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. நேத்து ராத்திரி 3 மணிக்கு வந்த ஃபுல் போதையில எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு வந்தான். அட்ரஸ் தெரியாம ஒவ்வொரு கதவா தட்டி எல்லாரையும் எழுப்பிட்டான். காலையில இருந்து எத்தனை பேர் எனக்கு காரி துப்பிட்டு இருக்காங்க தெரியுமா? உன்னெல்லாம் படிக்க அனுப்பிச்சதே தப்பு, வீட்டை விட்டு வெளியில போடி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூட பாக்காம கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட, பாவம் அழுதுகினே எங்க போறதுன்னு தெரியாம நேரா ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து டிரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப டிரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போதுதான் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றா. அவளுடைய டி ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா உல்டாவா போடப்பட்டிருக்குது. நேத்து போடும்போது டி ஷர்ட்டை இவ இப்படி போடவே கிடையாது. டி ஷர்ட் போடும்போது பின்னாடி முதுகுல டேக் இருக்கும் தெரியுமா, அது முன்னாடி இருக்கு. இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போற ஹீரோயின் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டக்குனு அதை போட்டோ எடுத்துட்டு நேரா நம்ம நாடக குழுவதான் மீட் பண்ண போறா. நேத்து ராத்திரி என்னாச்சு, என்னையே இப்படி பண்ணிட்டீங்க, அப்படியே விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த தாரிக்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட தான் வந்து கேக்குறா. ஆனா அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஹலோ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், என்கிட்ட அப்புறமா வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்காம போயிடறான். அங்க எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது, எல்லாருமே பிஸியா இருக்காங்க, இவ்வளவு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இதுல கடுப்பானவன் நேரா நம்ம ராமா கிட்ட போயிட்டு நேத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன கடைசியா அங்கா தான் வண்டி ஏத்து விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்காவை கூப்பிட, ஏ ஆமா நான் தான் உன வண்டி ஏத்து விட்டேன், நீ சமயம் மட்டையாயிட்டியா, சோ அதனாலதான் கேப் புக் பண்ணி உன்னை அனுப்ப வேண்டியதா போச்சு, சாரி உன்னுடைய பேக்ல இருந்து ஐடியை நான் எடுத்து அட்ரஸ் போட்டு நான் தான் அனுப்பி விட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், யார் என்னோட போட்டோ அப்லோட் பண்ணது என்னோட சோசியல் மீடியால அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அதுக்கு யாருக்கிட்டுமே ஆன்சர் இல்ல, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அவங்க பாட்டுனா அவங்க உங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட. கருப்பான சூர் அங்கிருந்து நேர கிளம்பி வந்து நம்ம அமீன் கடையில போந்துக்க, நான் இங்கதான் இருக்க போறேன் ஒரு 3 நாளைக்கு அப்படின்னு சொல்றேன். எதை 3 நாளைக்கு இங்க இருக்க போறியா, என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதுதான் நம்ம சூர்யா என்ன நினைக்கிற அப்படின்னா, யாரோ இவ்வளவு ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, ட்ரக் கொடுத்திருக்காங்க, இவருடைய போட்டோவை அப்லோட் பண்ணிருக்காங்க, அது யாருன்றது நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதை வச்சு யாரோ அப்லோட் பண்றாங்கன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த போட்டோவை நல்லா பார், நான் என்ன போட்டோ எடுத்து பார்த்தேன், இது செல்ஃபி போட்டோவே கிடையாது, பேக் கேமரால எடுத்திருக்காங்க, யாரோ அப்லோட் பண்ணிருக்காங்க, மீன் இதனால என் வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சு, இதை நான் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நேத்து அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருடைய போஸ்டையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறா, எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கிறா, அந்த உள்ள போட்டிருந்த டி ஷர்ட் அது திருப்பி இருந்ததுல அது ஸ்மெல் எல்லாம் பண்ணி பாக்குறா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சுத்தமா ஞாபகம் வர மாட்டேது. அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஒருத்தரை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றா, சார் என்ன ஃப்ரேம் பண்ணாங்க சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் நம்ம ஹீரோயின் சொல்றத காதலே வாங்காம ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லனா அவங்க நம்ப மாட்டாங்க, அவங்க காசு கொடுத்தா நீ குடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க, அதை மாத்தணும் அப்படின்னா ப்ராப்பரான எவிடன்ஸோட வா அப்படின்ற மாதிரி சொல்ல என்பட. அடுத்த சீனே செம்ம வேகமா அமீனுடைய கடைக்கு வந்து கதறி கதறி அழுகுறாங்க நம்ம ஹீரோயின். பாவம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு வேற யாருமே இல்ல, அமீன் தான் இருக்கான். சரி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் ஒன்று சொல்றாங்க. அந்த பிளான் படி இந்த கடையுடைய ஒய்ஃபையை அவங்க கட் பண்றாங்க. சோ யாராச்சும் போட்டோ காப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னா அவங்களால ஃபைல் சென்ட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக இன்டர்நெட் ஒர்க் ஆகல, சிஸ்டம்ல யூஎஸ்பியில கனெக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம அமீன் சொல்லணும். சோ அதனால வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் கூட பிளக் பண்ணும்போது அவங்க போனை ஹேக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த போட்டோவை யாரோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோ எடுத்தது யாருன்னு தெரியணும்னா அவங்க சோசியல் மீடியால இருக்கக்கூடிய போட்டோ மட்டும் பத்தாது, அவங்க போன்ல இருக்கக்கூடிய போட்டோவும் தேவைப்படுது. சோ அதனால தான் இந்த பிளான் பண்றாங்க. சோ அந்த பிளான் படியே அந்த பார்ட்டில இருந்து எல்லாருடைய போனையும் ஹேக் பண்ணி அவங்க கேலரியில இருந்து எல்லா போட்டோவையும் நம்ம ஹீரோயின் எடுத்துறாங்க. ஒவ்வொரு போனா ஒவ்வொரு போட்டோவா அவங்க சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எதுவுமே கிடைக்கல, 3 நாள் தான் டைம், அதுக்குள்ளே இவங்க இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூவ் பண்ணியாகணும். சோ மண்டியை குழப்பி பயங்கரமா யோசிக்கிறாங்க. அடுத்து எங்க தேடுறதுன்னு தெரியாம கேப்ல தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, சோ அதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போதுதான் அடுத்த க்ளூவை நம்ம ஹீரோயின் இப்ப புரியறாங்க. என்னன்னு பார்த்தா ராமாவுடைய வீட்டுல இருந்து இவங்க வீட்டுக்கு வரதுக்கு 1 hour தான் ஆகும், ஆனா நைட் 1 மணிக்கு வண்டியில ஏறினவங்க 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது நம்ம ஹீரோனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சோ உடனே நம்ம அங்கா இருக்கா இல்லையா, அவதான் கேப் போட்டிருப்பா, அவளை கூப்பிட்டுக்கிட்டு நேரா அந்த கேப் கம்பெனிக்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண, இருங்க மேடம் நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் செக் பண்ணி பார்க்கும்போது தான் வீட்டுக்கு போற வழியில ஒரு பார்க், அங்க ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல அந்த வண்டி நின்று இருக்குது. அவ்வளவுதான், இதை பார்த்து இவங்க ஷாக் ஆக அடுத்த சீனே அந்த டிரைவர் கேப் டிரைவரை வந்து கம்பெனி கூப்பிடுறாங்க. அந்த கேப் டிரைவரும் வராரு, பார்த்தா வயசான ஆளு, எதுக்கு அந்த பார்க்கு கிட்ட 40 நிமிஷத்துக்கு மேல வண்டி நின்றுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு மேடம், நான் தான் டயரை தனியா மாத்திர மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் மேடம் அவ்வளவு லேட் ஆச்சு, உங்களை எழுப்ப ட்ரை பண்ண மேடம் ஆனா நீங்க ஏந்திருக்கவே இல்ல, சோ வேற வழியே இல்லாம நானே வீல மாத்திட்டு அதுக்கப்புறமா தான் உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து ஒரு போட்டோவை காட்டுறாரு. கண்டிப்பா இது ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்து அவர் வண்டி பஞ்சரான போட்டோவும் எடுத்திருக்காரு, பஞ்சரான வீலையும் இப்ப காட்ட. நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, இந்த வண்டியை நான் கொஞ்சம் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சரான வீலோட சேர்த்து அவங்க போன்ல ஒரு போட்டோ எடுத்துக்க, சோ டிரைவர் மேல சந்தேகப்பட முடியல, அந்த 1 hour டிலே ஆனதுக்கு காரணம் பஞ்சரானது தான், சந்தேகப்படுறதுக்கு வேற வழியும் கிடையாது. சோ அங்க வந்து சரி ஓகே எனக்கு ரிஹர்சல் இருக்கு நான் கிளம்பணும், வேற ஏதாச்சும் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இவ்வளவு வந்து அந்த டிஷர்ட் மேட்டரை சொல்ல வரலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறா, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பயத்தால இல்ல வேற ஏதாச்சும் இருந்தா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட அமீன் கடைக்கு வந்தவ மறுபடியும் எல்லாருடைய போட்டோஸையும் வீடியோஸையும் வந்து பாத்துட்டு இருக்கா. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது இப்ப அடுத்த சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு வருது. அது என்னன்னா, இந்த தாரிக் இருக்காங்க இல்லையா, அந்த பார்ட்டியில வந்து ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்து இது யாரை பாக்குதோ அவங்க சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் அந்த தலையை வந்து நம்ம ஹீரோனை பார்த்த மாதிரி நிறுத்தும் போது அதை வாண்டடா நிறுத்தின மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் கொண்டு வந்த சரக்குல ஒன்னே ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும், அதை தான் வந்து எடுத்து நம்ம சூர்யானிக்கு கொடுத்துருப்பான். இதை பார்த்துட்டு
எனக்கு தெரியும் இவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக கதற. அப்போ அப்படியே பொத்துன மயக்கடிச்சு விழுந்துறாங்க. என்னன்னு பார்த்தா ரெண்டு நாளாக இவ சாப்பிடல போல இருக்குது. இதை பார்த்தா மீன் வெளியில் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வந்து கொடுக்குறான். என்ன தான் நீ பண்ண போற, இன்னும் எத்தனை நாள் தான் இதெல்லாம் இங்கிருந்து பண்ண போற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும் போது, இங்க பார் அந்த கேள்வியெல்லாம் நீ கேட்காத, சீக்கிரமா நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ அமீன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுடைய போட்டோவை இவ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? அதில் எந்த நியூட் ஃபோட்டோவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் இந்த மாதிரி ஃபோட்டோஸை வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த பென்ட்ரைவ் மட்டும் எனக்கு கூட நான் வித்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதில் எந்த ஒரு தப்பான ஃபோட்டோஸும் இல்லை, பர்சனல் ஃபோட்டோஸும் இல்லை. அதனால அந்த பென்ட்ரைவ் அவனுக்கு கொடுத்துற, அதை கொண்டு போயிட்டு இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வித்துறான். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஹீரோயின் வந்து க்ளூஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில் அந்த பார்ட்டிக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னால் தெரியுமா, அந்த பொண்ணு கடைக்கு வர அவளுடைய ஃபோனை ஹேக் பண்ணி பார்க்கும்போது தான் அவ்வளவுமே போன வருஷம் இந்த நாடக டீமில் இருந்தவன் தெரிய வருது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் இவங்க கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ணி இப்போ நேராக எடுத்துன்னு போயிட்டு அந்த டீச்சரை போயிட்டு மீட் பண்ணுறான். மீட் பண்ணி காமிக்கிறான், பாருங்க சார் இது எல்லாமே வந்து பார்ட்டியில் நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ஃபுட்டேஜஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் சார். இதில் இந்த தாரிக் பாருங்க சார், அவன் பாக்கெட்டில் ஏதோ ஒன்று போடுறான், அது ஏதோ ட்ரக்னு நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் பாருங்க சார், அந்த மெடுசா பொம்மையும் அந்த சரக்கு எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு இருட்டு ரூம் குள்ள தான் சார் இவன் வந்தான், அங்கே தான் சார் அவன் ட்ரக்கு கலந்துருக்கான். பாருங்க சார், எனக்கு மட்டும் தனி கலரில் எடுத்து கொடுக்குறான் சார், இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணுது சார், தயவு செஞ்சு இதை பற்றி மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுங்க சார் அப்படின்ற மாதிரி இவர் கெஞ்சிட்டு இருந்தா. அவன் ரசிச்சு ருசிச்சு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான். இங்கே பாருமா, இதெல்லாம் எவிடன்ஸாக காட்ட முடியாது, அவன் கலந்துருந்தா மட்டும்தான் அது எவிடன்ஸ். இது என்ன பாக்கெட்டில் ஏதோ ஒன்று போடுறான், அதை வந்து ட்ரக்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் அவர் கலாச்சி அமைச்சிட. கோவத்துடைய உச்சத்துக்கு போன ஹீரோயின் நேரா இப்போ நாடக ரிஹர்சல் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் போறாங்க. அந்த தாரிக்கை பிடிச்சி நம்மளே கேள்வி கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் பார்த்தா, அங்க அந்த பொண்ணு இந்த பார்ட்டிக்கு போவேன் சொன்னா தெரியுமா, அந்த பொண்ணு ஆக்சுவலி அவ பேர் ஃபரா, அவ தாரிக்கை பிடிச்சி என் போட்டோ எதுக்கடா லீக் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்க, அவன் கண்ணாமீனான்னு கத்திட்டு இருக்காங்க. பாரு, போன வருஷம் நீ நாடக டீம்ல இருந்த போட்டோகிராஃபரா இருந்த, அதுக்காக தான் உன் மூஞ்ச பார்த்து சும்மா விட்டுன்னு இருக்கிறேன், என் மேல தேவையில்லாம பழி போட்டுருந்தானே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்க, அப்ப குருக்குல வந்த நம்ம ஹீரோயின், ஆமா இவன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான், எனக்கு கூட ட்ரக் கொடுத்துட்டான் இவன் அப்படின்ற மாதிரி அவன் மேல பழி சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த இந்த டீம் உடைய ஹெட் அந்த அங்கா இருக்காலே அவ வந்துட்டான், கூடவே ராமாவை வந்து பிரிச்சு விடுறாங்க. இங்க பாரு ஃபரா, சாரி கொஞ்சம் பொறுமையா பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, போங்கிட்டு நீங்களும் உங்க டீமும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபரா அந்த இடத்த விட்டு போயிடறா. ஆனா இவ கோவமா கத்துறத பாத்துட்டு, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராமாவும் அங்காவும் கேட்க, டக்கு நம்ம ஹீரோன் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க, பாரு எனக்கு மட்டும் தனி கலர்ல கொடுத்துருக்கான், அவன் பாக்கெட்ல ஏதோ ஒன்று வைக்கிறான் பாரு, அந்த இருட்டு ரூம் குள்ள தான் இந்த ட்ரக் கலந்துருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் அழுதுகிட்டே சொல்ல, நம்ம அங்காக்கு கோவம் வந்துருது, ஏன்டா அவளுக்கு மட்டும் தனியா ஏதோ ஒன்று கொடுத்துருக்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறான், என்னையா கேள்வி கேட்கறீங்க, என்னையா நம்பாம கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் கோவப்படுத்த, அப்படின்னா அந்த ரூம் குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த அதை சொல்லணும் போது இவன் சொல்லவே மாட்டான், இவன் ஒரு பக்கம் அதெல்லாம் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்க. அப்ப டக்குனங்க ராமா என்ன பண்றானா, இங்க பாருங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் ஒரு விதத்துல நானா போயிட்டேன், இந்த பார்ட்டியை நான் அரேஞ்ச் பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனை, ஆனா என் வீடு முழுக்க சிசிடிவி கேமரா இருக்குது, இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் உட்காந்து செக் பண்ணலாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு மாதிரி இப்ப ராமா சொல்லிட, நீங்க செக் பண்ணிக்கோங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தாரிக் சொல்றான். ஆனா அங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, நீ வர, எல்லாரும் உட்காந்து தான் செக் பண்றோம், உண்மையை கண்டுபிடிக்கிறோம். கட் பண்ண அன்னைக்கு ராத்திரியே ராமா வீட்டுல எல்லாரும் ஒன்னு கூடுறாங்க, எல்லா ரூம்லயும் கேமரா இருந்ததுனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குது, இவங்க சந்தேகப்படுற மாதிரி தான் இந்த தாரிக்கும் நடந்துக்கிறான். கரெக்டா நம்ம ஹீரோனை பார்த்து அந்த பொம்மையை நிறுத்துறது, அதுக்கப்புறமா ஹீரோனுக்கு மட்டும் தனி கலர்ல இருக்கக்கூடிய சரக்கு கொடுக்கறது, இது எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்க. பட் கையும் கலவுமா பிடிக்கணும் இல்லையா, இதை கண்டிப்பா அந்த இருட்டு ரூம்ல இவன் கலக்கிருப்பான், ஏன்னா அரை மணி நேரமா அந்த இருட்டு ரூம் பேண்ட்ரி கூட தான் இவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜை பிளே பண்ணி அரை மணி நேரமா அங்க இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம நினைச்ச மாதிரி இவன் எதுவுமே பண்ணல, அதுக்கு பதில் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஜாலியா இருந்தவன் ஒரு ஓரமா உட்காந்து கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறான். அவன் ஏன் அழுகிறானே தெரியல, அப்படி அழுதுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் பாக்கெட்ல இருந்து இப்படி ஒரு மாத்திரை எடுத்து போடுறான். இங்க அப்படியே கட் பண்ணா லைவா அந்த மாத்திரை எடுத்து இவன் வைக்கிறான். என்னன்னு பார்த்தா, இவன் ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் நோயில இருக்கானா, அதுக்கு டாக்டர் கொடுத்த மருந்து தானா இது அப்படின்ட்டு இவன் உண்மையை சொல்ல, பாவம் இவன் எதுவுமே பண்ணல, ஆனா குடும்பமா நினைச்ச நண்பர்கள் இவன் மேலே சந்தேகப்பட்டாங்க இல்லையா, அதனால பயங்கரமா ஃபீல் பண்றான், அழுறான். இவங்க எல்லாரும் சமாதானப்படுத்தலான்னு பாக்குறாங்க, ஆனா எல்லார் கையும் தட்டி விட்டுட்டு, உங்கள ஒருத்தர் கூட என் மேல நம்பிக்கை இல்ல, நான் பண்ணிருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தோணல, எல்லாரும் சேர்ந்து தானே என்ன சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றான். நம்ம அங்க வந்து எவ்வளவு சமாதானப்படுத்த பாக்குறாங்க, பட் இருந்தாலும் தாரிக் வந்து நீங்களும் வேணா உங்க ஃபேமிலியை வேணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, அங்க வந்து செம்ம கடுப்பாகுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம சூர்யானியை யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ண வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராமா கிட்ட சொல்ல, அப்படியே வீடியோவை ஃபார்வர்ட் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நல்லா போதை ஆகுறாங்க, இப்படியும் அப்படியுமா சுத்திட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்களா போயிட்டு ஒரு சோஃபால படுத்துக்க, இந்த இடத்துல தான் இந்த கதையே மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வர. என்னன்னு பார்த்தா, யாரோ போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணல, அப்லோட் பண்ணதே நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வர. அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கும்போது, நம்ம அங்கா தான் இவங்க பர்ஸ்ல இருந்து ஐடி கார்டு எடுத்து அட்ரஸ் எல்லாம் போட்டு கேப் போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறமா லாஸ்டா நம்ம ராமா வந்து வீட்டுக்கு பின்னாடி பக்கமா நடந்து போறான். எதுக்குன்னா, மில்கி வேவை போட்டோ எடுக்கிறதுக்காக, அதாவது இந்த வானத்துல நட்சத்திரங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் மில்கி வேன்னு சொல்லுவாங்க, அதை போட்டோ எடுக்கிறதுக்காக அவன் வெளியில போயிருக்கான். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இவன் நாடகம் பண்ணும்போது பின்னாடி வந்து மாடர்ன் ஆர்ட் மாதிரி சில விஷயங்கள்லாம் வைப்பாங்க தெரியுமா, அதுக்காக எடுக்கிறதுக்காக போயிருக்கான். இதுதான் நடந்திருக்குது. இப்போ இதெல்லாம் தெரிய வந்த உடனே அவ்வளவுதான், அங்க இருக்க எல்லாருமே அப்படியே முணுமுணுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளே அப்லோட் பண்ணிக்கிட்டு நமக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா, ராமா ஒரே ஒரு தடவை நான் மறுபடியும் பாக்கட்டுமா அப்படின்னு மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் எல்லாருமே அந்த இடத்த விட்டு எஞ்சிக்கிறாங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே போயிட ராமா ரிமோட்டை கொடுத்துட்டு போயிடறான். மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து
பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஃபுட்டேஜும் மறுபடியும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஃப்ரேம் நிறுத்தி ஒரு விஷயத்தை மட்டும் செக் பண்றாங்க. அது என்னன்னா அது பனியன். காலையில் எப்படி இருந்தது, பின்பக்கம் முன்பக்கமா இருந்தது. ஆனா இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல அது பின்பக்கமா தான் இருக்குது. ஸோ இவங்களை மற்றவங்க நம்புற மாதிரி எந்த ஒரு சாட்சியமும் எங்களுக்கு இப்ப கிடைக்கல. ஸோ அதனால வாடி வதங்கி போய் உட்காந்துட்டு இருக்க, அப்ப நம்ம ராமாவுடைய அப்பா வந்து எல்லாம் கேள்விப்பட்டமா, நீ ஒன்றும் கவலைப்படாதமா, என்னமா ஸ்காலர்ஷிப் உனக்கு வந்துடும், உன் படிப்பு முடிகிற வரைக்கும் நான் பாத்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல அங்கிள், எதுக்கு உங்களுக்கு கஷ்டம், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது அப்ப டக்குனு நம்ம ராமாவுடைய அம்மா, டே கார்ல போய் விட்டு வாடா, இங்க தான் கேப் வராதுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோனுக்கு ஷாக்கு, திரும்பி ஏன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாமா சிட்டியை விட்டு தள்ளி இருக்கு வீடு, நீ ஆப்ல போட்டீங்கன்னா கேப் கிடைக்கவே கிடைக்காது, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதை யோசிச்சுக்கிட்டே கடைக்கு வந்து சேர்ந்துறாங்க நம்ம ஹீரோயின். பட் இருந்தாலும் அவங்க அமைதியாகிற மாதிரி இல்ல. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ மறுபடியும் பார்த்தேன், நான் நாலு பேக்கு தான் அடிச்சிருக்கேன், நாலு பேக்கில் கண்டிப்பா நான் மட்டையா இருக்க மாட்டேன் காலையில எழுந்துக்கிற அளவுக்கு. ஸோ கண்டிப்பா எனக்கு எப்பயோ ட்ரக் கொடுத்துருக்காங்க, அதை நான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நான் சரக்கு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம அமீன் ஒரு மாதிரி பாக்குறான், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, நாலு கிளாஸ்க்கு மேல நான் குடிச்சு ஸ்டெடியா இருந்துட்டேன்னா எனக்கு ஏதோ போதை பொருள் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டப்பு டப்புன்னு ஒரு நாலு பேக்கு தச்சிடறா. பட் ரொம்ப ஸ்டெடியா இருக்கு, அவளுக்கு போதையே இல்ல. இதை பார்த்து அமீன் வந்து, ஒருவேளை பார்ட்டி மூட்ல இருந்தா தான் நீ போதையாவ போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல லைட் எல்லாம் செட் பண்றான். பட் அப்பவும் நம்ம ஹீரோயின் தெளிவா இருக்கிறதுனால அப்ப அமீன் சொல்றான், ஒருவேளை இது லோக்கல் சரக்கு, அவன் வீட்டுல பணக்கார பையன் ஃபாரின் சரக்கு வச்சிருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப எனக்கு ஃபாரின் சரக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, அளவுக்கு அதிகமா சரக்கு அடிச்சு போதையேற ஆரம்பிச்சிச்சு போல இருக்குது, பயங்கரமா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல ஜெராக்ஸ் மிஷின் இருக்குதா, அதுல காலை போட்டோ காப்பி பண்றது, கையை போட்டோ காப்பி பண்றது, மூஞ்ச ஜெராக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே அலப்பற போதையில ரெண்டு பேரும் இப்படி அலப்பற பண்ணி பண்ணி கடைசியில ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் மட்டையாட, இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே அடுத்த குழுவை தேடிக்கிட்டு நம்ம அமீனை கூப்பிட்டு களத்துல இறங்குறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பார்ட்டி நடந்த இடத்துல எந்த ஒரு குழுவும் அவங்களுக்கு கிடைக்கல. சோ வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. சோ வெளியிலனா எங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அந்த பார்க்கு கிட்ட தானே கேப் பஞ்சர் ஆகி நின்னு போச்சு, அந்த டிரைவர் கூட போட்டோ அனுப்பியிருப்பாரு, அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது, அந்த பார்க்ல ஒரு சிலையை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு, இது எங்கேயோ நான் பாத்துருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம ராமாவுடைய போட்டோஸ் அவங்க ஹேக் பண்ணி எடுத்துப்போ இந்த ஒரு போட்டோ அதுல இருந்திருக்கும். பட் கேமரால எடுத்த மாதிரி இருந்திருக்காது, யாரோ சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுவும் அந்த போட்டோ வந்து கரெக்டா அன்னைக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கும். ரெண்டு மணிக்கு இந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய போட்டோவை யாரு வந்து ராமா போனுக்கு அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஒருவேளை இந்த சிலை ராமா வீட்டிலே இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அமீன் சொல்லும்போது, ஆமா கரெக்ட் தான், அவன் மில்கி வேவ போட்டோ எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னாடி போனான். பட் எனக்கு என்ன சந்தேகம்னா, யாரோ இவனுக்கு இந்த போட்டோவை அனுப்பியிருக்காங்க, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிக்க, அதனாலேயே லைட்டா ராமா மேல இப்ப டவுட் வந்துரு. அடுத்த நாளே இவங்க ரிஹர்சல் பண்ற இடத்துக்கு போயிட்டு, அந்த மில்கி வேவ இவன் போட்டோ எடுத்ததா சொல்றான் இல்லையா, அது எதுக்காக, இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது பின்னாடி வைக்கக்கூடிய மாடர்ன் ஆர்ட்டுக்காக, அதை எனக்கு பார்க்கணும், நம்ம வெப்சைட்ல போடுறதுக்காக போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப நைஸா இவ கேட்க, ஒருத்தன் என்ன சொல்றானா, ஐயோ இன்னும் ஒரு வாரத்துல நம்ம ஜப்பான் போறோம், அதுக்காக பக்காவா பேக் பண்ணிட்டேன், பட் பரவாயில்ல அதோட போட்டோ காப்பி என்கிட்ட இருக்குது, அதை நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட, நம்ம ஹீரோனு அந்த போட்டோவை பார்த்தா போதும்னு சொல்லிட்டு அடுத்த சீனே இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த போட்டோக்களை கலெக்ட் பண்ணி வீட்டுல வச்சு பாக்குறாங்க. ஒன்னு ரெண்டு மாடர்ன் ஆர்ட்லாம் இருக்காது, நிறையவே மாடர்ன் ஆர்ட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே அவங்க கோத்ரூ பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே புரியல. பட் இருந்தாலும் விடாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் எடிட்டட் வெர்ஷன் மாதிரி இருக்கு, அதனால கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ரே மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பல செட்டிங்ல அந்த போட்டோவை மாத்தி பார்க்கும் போது, இப்போ ஒரு செட்டிங்ல தூக்கி வாரி போடுற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்ப இவங்க பாப்பாங்களா, ஒரு உடலுடைய அந்தரங்க பாகங்கள் மாதிரி இருக்கு, ஒரு தொப்புள் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இதை பார்த்து இவளுடைய ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் அப் ஆக ஆரம்பிக்குது. அப்ப கடைசியா அந்த மில்கிவே, அதை பாக்குற அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஏதோ ஒன்னு சரியில்லையு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவ, இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, டக்குனு கடையோட ஷட்டர் க்ளோஸ் பண்றா, நல்ல வேலையா அமீன் வெளியில போயிடறான். அப்ப டக்குனு ஷட்டர் க்ளோஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டி ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே ஜெராக்ஸ் மிஷின்ல போய் படுத்து அவங்களுடைய முதுக போட்டோ காப்பி எடுத்து பார்த்தா, அந்த மில்கிவேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க இல்லையா, அது வேற எதுவுமே இல்ல, நம்ம ஹீரோனுடைய முதுகு, அவங்க முதுகுல இருந்த பர்த் மார்க், அதை தான் இவன் எடிட் பண்ணி மில்கிவேவா இவன் மாத்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம், அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெரிய வர அவ்வளவுதான் கலங்கியே போயிடறாங்க. இப்ப என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன், நினைச்சு பார்க்கவே பகீர்னு இருக்கா, அப்படிதான் நம்ம ஹீரோனுக்கும் இருக்குது. பட் இதை வச்சு மட்டுமே அவன் மேல குற்றம் சாட்டிட முடியாது, அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாளே அவனுடைய கூகுள் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் ராமா இவனுடைய கடைக்கு வரா, வந்தவங்க கிட்ட ஏதோ பேசி கம்ப்யூட்டர்ல லாகின் பண்ண வைக்கிறாங்க. எப்பவுமே மெயில் ஐடி லாகின் பண்ணும்போது அப்ரூவல் கேட்கும், அந்த மாதிரியே இவன் மொபைலுக்கு அப்ரூவல் வருது. சோ ஃபர்ஸ்ட் அப்ரூவ் கொடுத்துறான், ஆனா இந்த கேப்பை யூஸ் பண்ணி மேல இருந்து நம்ம ஹீரோனும் லாகின் பண்ண பாக்குறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு தடவை அப்ரூவல் வரும்போது ஒரே ஆக்சஸ்க்கு தான் ரெண்டு தடவை அப்ரூவல் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து தெரியாம கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி அவன் அப்ரூவல் கொடுப்பான், நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சா, இந்த இடத்துல குடுக்கறான் பாருங்க, அவன் ஒரு ட்விஸ்ட், அவன் சம உஷாரு, ரெண்டாவது அப்ரூவல் கேட்டு வருது. இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறான், இந்த மாதிரி இந்த டிவைஸ்ல இருந்து அப்ரூவல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க, அவ்வளவுதான் நம்ம ஹீரோனுக்கு மேல மூஞ்சே மாறுது, சரியான சொதப்பல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் டக்கு நம்ம ஹீரோன் யோசிச்சு புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பவரையும் கட் பண்ணி விட்டுறாங்க. அப்படி கட் பண்ணா என்ன ஆகும், லாக் ஆஃப் லாக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி கீழ இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆஃப் ஆயிடுது. அவனும் அப்படியே நம்ம அமீனை திரும்பி பார்த்து, சரி ஓகே நம்ம கடை தானே, கரண்ட் வந்தோடனே அக்கௌண்ட்ல லாக் அவுட் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவனும்
போறான். ஆனா போனவன் போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு, டே அமீன், புது மீன் ஏதாவது வாங்கியிருக்க? ரொம்ப கடுப்பா இருக்கடா, யோசிச்சு யோசிச்சு எந்த இன்ஸ்பிரேஷனும் வரமாட்டுது. ஏதாவது வச்சிருக்கியா? அதான்டா மீன் தொட்டி வச்சிருக்கேன், மீன் புது மீன் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு போக, இதை நம்ம ஹீரோன் கேட்டுறாங்க, என்னது தெய்வம் இவன் கிட்ட கோட் வேர்ட்ல பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம அமீன் வளர்க்கக்கூடிய மீன் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு டிரா இருக்கு. அந்த டிரா லாக் பண்ணப்பட்டிருக்கு, அதை ஓபன் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள மீன் வந்துறான். அங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, இப்ப வருதே கோ நம்ம ஹீரோனுக்கு. கையில ஒரு மெசேஜ் எடுத்து வச்சிருக்காங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டேட்டாவெல்லாம் செல் பண்ணான் இல்லையா, அதை பத்தின ஒரு போட்டோ. நீ மட்டும் இப்ப உள்ள என்ன இருக்குன்னு சொல்லனா இதை நம்ம டீனுக்கு அனுப்பிச்சிடுவேன், ஒழுங்கு மரியாதையா சொல்ல அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோன் என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவன் தான் ராமாக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிருக்கான், ஒருவேளை இவையா நம்ம ஹீரோனுக்கு ட்ரக் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகத்துல ஒழுங்கு மரியாதையா இதை தொற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, அவனும் அமைதியா வந்து திறக்கிறான் சொல்லிட்டு அப்படி திறக்கிறான். திறந்து பார்த்தா அங்க ட்ரக்ஸ் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. வெறும் ஹார்ட் டிஸ்க் தானே இருக்குது, விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோன் கேட்க மாட்டாங்க. கேட்காம அதை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டக்குனு அந்த ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணி போட்டு பார்த்தா இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டாஸும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய நேம்ல ஃபோல்டர் போடப்பட்டிருக்குது, எல்லாமே போட்டோஸ். அவங்க டெய்லி எடுக்கக்கூடிய போட்டோஸ் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவன் சேவ் பண்ணி வச்சிருக்கான். இதை தான் அவன் ராமாக்கு கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு உடம்பெல்லாம் அறுவ இருக்குது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க நேம்லயும் ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இதை அவன் தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வர நம்ம ஹீரோனால இதை ஏத்துக்கவே முடியல. ஏன்டா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா அதுக்கு அவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க, அவங்க உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க, கையில காசு இல்லாதப்போ இவன் தான் இந்த மாதிரி ஐடியா வந்து கொடுத்திருப்பான். இங்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுங்களுடைய டேட்டாவை இவன் இப்படி எடுத்து கொடுத்தான் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளவு சொல்லிட்டு அவன் காசு கொடுப்பான். ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா இது தப்பா ஒன்றும் கிடையாது, அதுல தப்பான போட்டோஸ் அவங்களுடைய அந்தரங்க போட்டோ இந்த மாதிரிலாம் இருந்தா நான் கொடுக்கவே மாட்டேன். அவன் ஒரு கலைஞர், அவன் இன்ஸ்பயர்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி போட்டோஸ்லாம் அவன் கேட்பான். தினம் தினம் இருக்கக்கூடிய சாதாரண டெய்லி போட்டோஸ் தான் நான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கதறிக்கிட்டு என் மூஞ்சிலே முடிக்காதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட் தூக்கிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் போயிறாங்க. போயிட்டு ப்ரௌசிங் சென்டர்ல லாகின் பண்ணி முதல் விஷயமா அவனுடைய லாகின் கீழே இருந்ததுல அந்த லாகினை லேப்டாப்ல ஆக்சஸ் பண்ணி போட்டு பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஷாக், நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுடைய லொகேஷனை ட்ராக் பண்ணி பார்த்தா இவங்க போன கேப் எந்த பார்க்ல பஞ்சர் ஆகி நின்னுச்சோ அந்த இடத்துல கரெக்ட் டைமுக்கு இவனுடைய லொகேஷனும் வந்திருக்குது. அவ்வளவுதான், பயங்கரமா அட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வச்சு ஏதோ ஒன்று நமக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அப்போ இன்னொரு ஒரு போட்டோ, இவங்களுடைய பர்த் மார்க்கை வந்து இவன் மாடர்ன் ஆர்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு டாட்டூவை இவன் மாடர்ன் ஆர்ட்டா யூஸ் பண்ணிருப்பான். அந்த டாட்டூவை இவங்க எங்கேயோ பார்த்திருப்பாங்க, எங்க பார்த்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபரான் சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்பத்துல இருந்து இவங்களை பார்ட்டிக்கு போக வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தாரிக் கூட என் போட்டோ எதுக்கு நீ வந்து லீக் பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு சண்டலாம் கூட போட்டிருப்பாங்க. அவங்க முதுகுல இருந்த டாட்டூ, ஸோ இவங்க சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாங்க அந்த பொண்ணுமே இவனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த சீனியே அவங்களை மீட் பண்ணி பொறுமையா பேசி இந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு உங்களுக்கும் இதான் நடந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க, அது வரைக்கும் ஏதோ நார்மலா உட்கார்ந்துட்டு இருந்தவ இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தனும் ஒரு மாதிரி வெறியாக ஆரம்பிக்கிறா. வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் பிளேஸும் கூட பார்க்காம கண்ணாபின்னான்னு கத்திட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறா. நம்ம ஹீரோயின் இவகிட்ட ஏதாச்சும் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தா, ஆனா எந்த உதவியும் கிடைக்காததுனால அடுத்த சீனே என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா நேரா ஸ்கூல்ல ஒரு டீச்சரை போய் மீட் பண்ண போயிரா. பக்காவா ஃபைல் எடுத்துட்டு போறா. இவ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச போட்டோஸ், இவளுடைய பர்த் மார்க், அதுக்கப்புறமா அந்த ராமா வந்து அந்த லொகேஷனுக்கு வந்த அந்த லொகேஷனுடைய ரிப்போர்ட், இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல எனக்கு வந்து ஒரு என்கொயரி வைக்கணும் அவன் மேல அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த டீச்சரும் அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லாமா என்கொயரி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ ஒரு தடவைக்கு 100 தடவை கேட்டுக்கிறா, என்னோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவ எவ்வளவோ கேட்கறா. சாச்சா அதை எப்படிமா ரிவீல் பண்ணுவாங்க, கண்டிப்பா இது கான்ஃபிடென்ஷியலா இருக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்பி வைக்கிறாரு. நாளைக்கு வந்து ஒரு என்கொயரி டீம் வந்து ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோனும் ரொம்ப நிம்மதியா வீடு வந்து சேர்றாங்க. ஆனா இந்த கேப்ல இந்த வாத்தி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இதை வைரல் ஆக்குறன்ற பேர்ல ஒரு PDF மாதிரி ரெடி பண்ணி அதுல இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் போட்டு இந்த பொண்ணுக்கு நடந்தது எல்லாத்தையுமே போட்டு இதுல ராமாவுடைய போட்டோவும் போட்டு அவன் தான் கல்பரேட்னு முதல் கொண்டு எழுதி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுற. அவ்வளவுதான். அடுத்த நாள் மேனேஜ்மெண்ட் நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் எதுவுமே தெரியாம போய் அங்க நின்னா எவ்வளவு தைரியம் வந்ததுன்னா, ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி ஒரு பையனுடைய வாழ்க்கையை நீ அழிக்க பார்த்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்த்தா இப்ப எப்படி ஃப்ரேம் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராமா மேல இருந்த ஏதோ ஒரு கடுப்புல பொய்யான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இவ வந்து பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புகார் எழுந்திருக்குது. அது மட்டுமே இல்லாம ரெடியாருமா ராமாவுடைய ஃபேமிலில இருந்து லாயர் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ கெஞ்சரா கதரா, சார் உங்ககிட்ட எதுக்கு சார் எடுத்து வந்து கொடுத்தேன், கான்பிடென்சியலா வச்சுப்பீங்க தானே, இதை நான் பண்ணல சார்னு சொல்லிட்டு எவ்வளவு கதறா. ஆனா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதை நம்புற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம இதை மூடி மறைக்க பாக்குறாங்க. பாருமா என்ன பிரச்சனை வேணாலும் நீ பண்ணிக்கோ, ஸ்கூல் பேர் இதுல அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்ச நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. வந்தப்பா என்ன எதுன்னு கேட்காம நம்ம ஹீரோனை தான் போட்டு திட்டுறாரு. அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. இதுக்கடையில நம்ம ராமா லாயரை வேற கூட்டினு வந்துற, லாயர் கிட்டயும் ராமா கிட்டயும் கெஞ்சுறாரு. அப்ப ஏன்பா அவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிருக்கீங்க, நான் சொல்றத கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளவு கத்துறாங்க கதறாங்க. அந்த ரிப்போர்ட்ல இருந்து அவங்களுடைய பர்த் மார்க் போட்டோவை எடுத்துன்னு வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் எவ்வளவு காட்டியும் அங்க இருக்க ஒருத்தர் கூட நம்ம ஹீரோயின் பக்கம் பேசல, மனம் இறங்கி வரல. இதுல நம்ம ஹீரோயின் அப்பா வர நம்ம ராமா கால விழ, ராமா அப்படியே நம்ம ஹீரோனுடைய அப்பாவை பிடிச்சிங்க, பாருங்க சார் அவன் என் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிருக்கா, என் போட்டோஸ்
எல்லாம் எடுத்திருக்காது. மட்டும் இல்லாம என்ன ஒரு ரேபிஸ்ட் ரேஞ்சுக்கு இந்த ஸ்கூல் ஃபுல்லா ஃபேக்கான அலிகேஷன்ஸ் பரப்பி விட்டுட்டா. என் மானமே போச்சு, என் மரியாதையே போச்சு, என் குடும்பம் வந்து ரொம்ப வழியில இருக்காங்க. சோ கண்டிப்பா நான் கேஸ் போட்டுதான் அப்படின்ற மாதிரி இந்த ராமா சொல்றான். ஆனா சார் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க அப்பா கெஞ்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து டே வேணாடா இங்கே முடிச்சுக்கலாம்டா ஸ்கூல் பேர் அடிபட்டுறோம்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாருமே நம்ம ஹீரோன கேட்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோன் டென்ஷன் ஆகி நான் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவோம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு கத்த புலியர்னு ஒன்று வைக்கிறாரு அவங்க அப்பா. அவ்வளவுதான் கட் பண்ணா இப்போ ஒரு ஃப்ரேம்ல ஒட்டுமொத்த ஸ்கூலுமே நின்றுட்டு இருக்குது. ஆப்போசிட்ல தனியா நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. அவளை எல்லாருமே ரெக்கார்ட் பண்றாங்க. ராமா என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை இந்த பிரச்சனையை இதோட முடிக்கணும் அப்படின்னா எல்லா ஸ்கூல் முன்னாடியும் நீ மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாலும் இவ போடாகணும். அதுதான் அவன் கேட்டிருக்கிறது. வேற வழியே இல்லாம கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் தான் தான் தப்பு பண்ணதா ஒத்துக்கிட்டு இதெல்லாம் ஃபேக்கா ரெடி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவே அடிச்சு சொல்ல சொன்னதுனால அப்படி சொல்லி இந்த பிரச்சனையை முடிக்க. இந்த நிலைமையில இருக்கக்கூடிய நம்ம சூர்யானிய யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் இல்ல அதை சொல்றத நம்புறதுக்கு, தப்பு பண்ணவன் நெஞ்சு நிமித்திட்டு போறான், ஆனா என்ன ஆச்சுன்னு கூட கேட்கறதுக்கு நம்ம ஹீரோனுக்கு ஆள் இல்ல. சொன்னால அப்படியே அழுதுகிட்டே தன்னுடைய அம்மாவுடைய வண்டியில ஏற அப்பா முன்னாடி போயிட்டு இருக்காரு வண்டியில. அவர் பாட்டுன்னு ஒரு சிக்னல்ல போயிட்டாரு. அம்மாவும் ஹீரோயின் மட்டும் ஒரு பைக்ல ஒரு சிக்னல் நின்று இருக்கும் போது இந்த இடத்துல ஒரு சீனை காட்டுவாங்க பாருங்க. அம்மா கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஏன் அவங்க அப்பனு கூட தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் அது உன்னுடைய பர்த் மார்க்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்லி அவங்க மனசு உடஞ்சி அழ அவ்வளவுதான். பின்னாடியும் வந்து நம்ம ஹீரோன் கதறி கதறி அழுகுறாங்க. இதுதான் நம்மளுடைய நிலைமைன்ற மாதிரி அவங்க அம்மாவும் அழுகுறாங்க, நம்ம ஹீரோன் அழுகுறாங்க. அடுத்த சீனே ஒரு டாக்டர் கிட்ட அவங்க கூட்டு போறாங்க. அந்த டாக்டர் யூரியனை செக் பண்ணதுக்காக லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்திருந்தாங்கன்னா அந்த டெஸ்ட்ல வந்துடும். ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது நடந்து 3 நாள் ஆயிடுச்சு. சோ ட்ரக்கே கலந்து கொடுத்திருந்தாலும் ரிசல்ட் வராது. சோ அதனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேயே கொஞ்ச நாளைக்கு இருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் வீட்லயே நம்ம ஹீரோனை விட்டுட்டு அம்மா கிளம்ப. அவ்வளவுதான் ஒரு பயங்கரமான வழி. தனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒருத்தர் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அப்ப யாரோ கதவு தட்டுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஃபரா தான் வந்திருக்காங்க, கூடவே வந்து இன்னொருத்தர கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாரிக். ரெண்டு பேருமே இப்ப உள்ள வந்து ஆமா அவனுக்கு அதுதான் வேலை, பாட்டின்ற பேர்ல கூட்டு போறது, அதுக்கப்புறம் ட்ரக் கொடுத்து இந்த மாதிரி கேப்ல போட்டு நம்மளுடைய அந்தரங்களை போட்டோ எடுக்கிறது, அதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன் சொல்றது. இந்த விஷயம் இந்த பெண்களுக்கு மட்டும் நடக்கல, நம்ம தாரிக்கும் நடந்திருக்குது. அது அவனுக்கு ஒரு டிப்ரெஷனாவே மாறி போய் வெளியில சொல்ல முடியாம ஒரு நோயா மாறிட்டு இருக்குது அது. அதுக்காக தான் அவன் மாத்திரை எல்லாம் கூட எடுத்துட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க எதுக்கு முன் வந்து சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் எவ்வளவு பணக்காரன் தெரியுமா, அந்த ஸ்கூலே விலைக்கு வாங்குவான், சொல்லி என்ன ஆக போகுது, எல்லாரும் நம்மளதான் தப்பா பேசுவாங்க, நம்மளதான் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, அவனால யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரிக் சொல்லிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோனால இது ஏத்துக்கவே முடியல. ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சொல்லிட்டே இருக்க. சரி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கேட்கும் போது இந்த இடத்துல இருந்து மறுபடியும் நம்ம ஹீரோன் ஆரம்பிக்கிறா. நம்ம எல்லாருக்குமே நடந்ததுல பொதுவா ஒண்ணு இருக்குது, அதுதான் அந்த பார்க்ல கேப்ல வச்சு போட்டோ எடுக்கிறது. என்கிட்ட அந்த கேபோட போட்டோ இருக்குது, இது ஏதாவது பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காட்டுறா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சரான டயர போட்டோ திருப்பா தெரியுமா, அதை வந்து இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் காட்டுறா. அதுல வந்து பாத்தீங்கன்னா தாரிக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேது, ஆனா நம்ம ஃபரா மட்டும் எனக்கு கேப் ஞாபகம் வரல, ஆனா அங்க பாரு இந்த கேப்ல ஒரு பேட்ச் இருக்கு, அது ராமா வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த இடத்துல ஒரு சூப்பரான மேட்டர் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ராமாவுடைய வீடு சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிறதுனால அங்கிருந்து கேப் புக் பண்ணும்போது கண்டிப்பா வராது, ரொம்ப லேட் ஆகும். ஆனா ஒவ்வொரு தடவையும் அங்க கேப் புக் பண்ணும்போது கரெக்ட் டைமுக்கு கேப் வந்திருக்கு அப்படின்னா பக்கத்துல எங்கேயோ தான் கேப் நின்று இருக்குது அப்படின்னா அந்த கேப் டிரைவர் ராமாக்கு ஃப்ரெண்டா இருக்கணும். ராமா போன் பண்ணி பக்கத்துல வந்து வெயிட் பண்ண சொல்லணும். அப்படி வெயிட் பண்ணும்போது தான் எப்ப நம்ம புக் பண்றோமோ பக்கத்துல ஒரே ஒரு கேப் இருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் தான் ஆர்டர் விடும். சோ கண்டிப்பா கேபு காரணக்கும் ராமாக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு இப்ப நேரம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மூணு பேரும் சேர்ந்துகிட்டு அந்த டிரைவரை கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கு நம்ம தாரிக் அனுப்புறாங்க. அதுவும் வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண சொல்லி. சோ தாரிக் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா போன ரெக்கார்டிங்ல போட்டு பாக்கெட்ல வச்சுக்கிறான். ஒரு கிஃப்ட் கூட எடுத்துக்கிட்டு அவன் அந்த டிரைவர் வீட்டை நோக்கி போக. இவங்க கரெக்டா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டிரைவருடைய கேப் இருக்கு இல்லையா அதுல ஒரு வீல பஞ்சர் பண்ணி விடுறாங்க. இந்த கேப்ல தாரிக் டிரைவருடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி என்ன வந்து ராமா அனுப்புனாரு உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. இதை பார்த்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ஜெர்க் ஆயிடறாப்புல, அவர் லைட்டா சந்தேகப்படுறாரு. அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா போனே நோண்டிட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம தாரிக் பாத்துறான். அதை பார்த்துட்டு சரி சார் அவர் கொடுக்க சொன்னாரு அதனால வந்து கொடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ரெண்டு தெரு தள்ளி டிராப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க. வேற வழியே இல்லாம அந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராப் பண்ணதுக்காக வராரு. அப்படி வரும்போது தாத்தா உங்க போன் கொஞ்சம் கொடுங்களேன், என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் கொடுக்க மாட்டாரு, இல்லப்பா சார்ஜ் இல்லன்னு சொல்றாரு. சோ இருக்க இவர் மேல சந்தேகம் அதிகமாக. கரெக்டா இவங்க பஞ்சர் பண்ணி விட்டாங்களா டயர், அந்த டயர் பிளாட் ஆகி ஒரு இடத்துல நின்றுடுது. அப்ப ஸ்டெப்னி மாத்தினாதான் இந்த இடத்துல இருந்து நகரவே முடியும்ன்ற மாதிரி என்ன சிச்சுவேஷன்ல. அப்ப இந்த வீல தூக்கத்துக்கு இந்த தாத்தா கஷ்டப்படுவார் பாருங்க, அவரால் அந்த வீல கூட தூக்க முடியாது. அப்ப சொல்றான் நம்ம தாரிக் உன்னால வீலையே தூக்க முடியல, அப்ப எப்படி அன்னைக்கு ராத்திரி நீ ஸ்டெப்னி மாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொக்குன்னு மூஞ்சிலே வைக்க. அடுத்த சீனே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனும் ஃபராவும் வராங்க. இவன் மூஞ்சே ஒரு மாதிரியா இருக்கு, வந்தவங்க ஏன்டா இவரை போட்டு அடிச்ச தேவையில்லாத கேசரா இது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது அவன் போனை கையில கொடுத்துட்டு அவன் பாட்டு அமைதியா போறான். என்னன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா பாக்குற இவங்களுடைய கண்ணெல்லாம் கலங்குது. என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் ஒரு தரமான எவிடன்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ராமா பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த டிரைவருக்கு கால் பண்ணி பக்காவா செட் பண்ணிட, இவனும் வந்து பார்க் கிட்ட வந்து பஞ்சர் ஆன மாதிரி வண்டியை நிறுத்திட, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வேலையே ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க வந்து ராமா என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவனுக்கு தேவைப்படுற போட்டோவெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஆளை வச்சு பஞ்சர் எல்லாம் ஓட்டி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவான். இதை வந்து எனக்காச்சும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா அவர்
போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் நம்ம பசங்க பாக்குறாங்க. இந்த எவிடன்ஸ் போதும்ல அவனை மாட்டி வைக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இவரை ப்ராப்பரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாதான், இவருடைய போனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போனாதான், அதுக்குள்ள ராமா என்ன வேணாலும் பண்ணலாம். இவர் என்ன பண்றாங்கன்னா, சேஃபா இப்போ ஒரு இடத்துல மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் தங்கி இருந்த டாக்டர் வீட்டுக்கே வராங்க. அங்க வந்து அந்த தாத்தாவை சேவ் பண்ணிட்டு இந்த எவிடன்ஸ் வச்சு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நம்ம ஹீரோன் போலீஸ் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை வந்து ஃபராவும் நம்ம தாரிக்கும் ஏத்துக்க மாட்டாங்க. இங்க பாரு, இப்ப வரைக்குமே உனக்கு புரிய மாட்டேது, இது கேஸ் தான், அவனை தண்டிக்கலாம் தான், ஆனா இந்த உலகம் அந்த கேஸ பாக்காது. நம்ம உடம்பு பார்த்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு சிரிப்பாங்க, இதெல்லாம் தேவையான சொல்லிட்டு தாரி கழுவுறான் அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க? தப்பே பண்ணாதான் நம்ம வழி அனுபவிச்சுட்டு இருக்கோம், தப்பு பண்ணாம ஜாலியா சுத்திட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, இப்ப திடீர்னு அந்த தாத்தாவுடைய போன் பீப் ஆகுது. என்னன்னு பார்த்தா திடீர்னு அந்த இடம் முழுக்க ஸ்மோக், இந்த கொசு மருந்து எல்லாம் அடிப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்மோக். ஆக்சுவலி அங்க வந்து பாத்தீங்கன்னா டெங்கு பரவிட்டு இருக்கும், அதுக்காக இந்த கொசு மருந்து எல்லாம் அடிப்பாங்க. அந்த புகையோட புகையா இப்ப திடீர்னு மாஸ்க் போட்ட ஏகப்பட்ட பேர் உள்ள நுழையறாங்க. நம்ம ஹீரோனு தாரிக்குன்னு சொல்லிட்டு செவத்தோட செவத்தை அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப உள்ள ஒரு பாட்டோட என்ட்ரி குடுக்கறான் பாருங்க இந்த ராமா. அந்த நாடகத்துல வரக்கூடிய கெட்டப்ப போட்டுக்கிட்டு அந்த தாத்தாவுடைய போனை ஃபைண்ட் பண்ணிட்டு கரெக்டா இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்திருக்கான். ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி டான்ஸ் ஆடுறான். அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோன் கையில அந்த போனை புடுங்கி நம்ம பசங்க கண்ணு முன்னாடியே அந்த போனை கொளுத்திட்டு அந்த தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டே எஸ் ஆகுறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் ஒரு எவிடன்ஸாவே பார்க்க மாட்டாங்க. இதுல ராமா இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் இருந்த ஒரே போன் அதுதான், அதையும் வந்து அவன் அழிச்சிட்டான். இதுக்கு மேல அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இந்த கதை முடியற மாதிரி முடிய அப்படியே ஃபேட் அவுட் ஆக, என்னடா படம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட்டை காட்டுறாங்க. கையில ஒரு ஃபைல வச்சுக்கிட்டு ஸ்கூல நோக்கி நடந்து போற நம்ம ஹீரோயின். கொஞ்ச நேரத்துல பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஃபரா. இவங்க ரெண்டு பேருமே ஸ்லோ மோஷன்ல நடந்து எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேரா நம்ம அமீனுடைய கடைக்கு தான் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் மிஷின் அப்படியே தள்ளிக்கிட்டு மாடிக்கு மொட்டை மாடிக்கு வராங்க. இதெல்லாம் அமீன் பாக்குறான், அவனுடைய குற்ற உணர்ச்சி அப்படியே அமைதியா தான் நின்றுட்டு இருக்கான். அப்படியே இந்த ஜெராக்ஸ் மிஷினை மொட்டை மாடிக்கு கொண்டு வந்து நம்ம ஹீரோன் கையில இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி நிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஃபரா என்ன கேக்குறாங்கன்னா, இது வெறும் மிச்சம் மொட்டை தான், இதெல்லாம் வச்சு நம்மள இவங்களாம் நம்புவாங்க நினைக்கிறியா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க, அப்ப ஃபராவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம ஹீரோன் கேக்குறாங்க, உன் முதுகுல போட்டிருக்க டாட்டூ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வாழ்க்கையில எவ்வளவு கடுமையான நாட்கள் வந்தாலும் நம்ம தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தை அவங்க சொல்ல, அடுத்த சீனே இந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க, நான் எனக்கான நியாயத்தை பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு லெட்டர்ல எழுதி அதை எவிடன்ஸோட போட்டோ காப்பி பண்ணி நம்ம ஃபராவும் சரி அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையுமே வந்து அவங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு டைரியில் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த டைரியோட பேஜஸ் வந்து போட்டோ காப்பி பண்ணி இப்போ ஒட்டுமொத்தமா ஸ்கூல் மொட்டை மாடியில இருந்து தூக்கி அடிக்கிறாங்க. அது ஸ்கூல் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே மாண்டேஜா நிறைய விஷயங்களை காட்டுறாங்க. அந்த மொட்டை மாடிக்கு வரமாட்டேன்னு சொன்ன தாரிக்கும் வரான், அவன் அவனுடைய கஷ்டங்களை எழுதி போடுறான். ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவமானம் அவமானம் தானே. கொஞ்ச நேரத்திலே இன்னும் நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. ஸோ இப்படி இவங்களுக்கு நடந்த கொடுமைகளை போட்டோ காப்பி பண்ணி இந்த ஸ்கூல் முழுக்கவே பரவ விட இங்க அப்படியே நம்ம ராமாவை தான் காட்டுறாங்க. பொக்குன்னு வாயில வைக்கிறாங்க நம்ம ஆங்கா, ஏன்னா அவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்படியே ஒரு மியூசிக்கோட மாண்டேஜா இதை காட்டுறாங்க. கடைசியா அந்த ஜெராக்ஸ் மிஷின்ல ஒவ்வொருத்தருடைய முகத்தை போட்டோ காப்பி வச்சு ஆர்டிஸ்டிக்கா இந்த விஷயத்த ஸ்கூல் முழுக்க பரப்புறாங்க. இந்த இடத்துல இந்த படமும் ஒரு முடிவுக்கு வருது. எஸ் அந்த பையனுடைய பண வலிமையால எவிடன்ஸ்களை வேணா அழிச்சிருக்கலாம், ஆனா உண்மை எப்பவுமே அழியாது. இது தன்னுடைய விடாமுயற்சியினால யாருமே தனக்கு உதவலனாலும் தப்பு தப்பு தான், அதை வெளியில காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய ஹீரோயின் ப்ரூவ் பண்ண இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. அந்த பையனுக்கு அபிஷியலா தண்டனை கிடைக்குமா கிடைக்காதான்றது அடுத்த கட்டம். பட் நம்ம ஹீரோனுடைய ஃபைட் ஒரு முடிவுக்கு வருது. இதுதான் இந்த படத்துடைய கதை. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி ஒரு கதையை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன், இந்த மாதிரியான ஒரு மைய கருத்து இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த படம் என்னன்னு சொல்லுங்க, அதையும் தூக்கி நம்ம சேனல்ல போட்டுலாம். நான் பாக்கலப்பா, ஒவ்வொரு விஷயமும் ஃப்ரெஷ்ஷா இருந்தது இந்த படத்துல. சோ அதனால தான் இந்த கதை உங்களுக்கு. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.